மன்கட் சம்பவங்கள். இந்தியாவுக்கும் நம்மளுடைய இங்கிலாந்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனல் ஓடிஏ மேட்ச் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணது இங்கிலாந்து, பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்தியா தரப்புலேருந்து ஜூலன் கோசாமிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி மேட்ச். இப்படி இருக்கும்போது இந்த மேட்சை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணி தயாராக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஓப்பனிங் வந்த சஃபாலி வர்மா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவுட்டாக இந்திய அணி மலைமலையாக விக்கெட்டை மட்டும் விட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி அண்டர் த 100 ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீப்தி சர்மா அடித்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான ஸ்கோர் வந்துச்சு. இதனால் நமக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 169 ரன் வந்துச்சு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீப்தி சர்மா வந்து 68 ரன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பூஜா வெங்கடேஸ்வரன் பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலாந்து அணி வந்து பேட்டிங் வந்தாங்க. கண்டிப்பாக கிட்டத்தட்ட 20 ஓவரில் மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுபடி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. 7 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா அணி வேற லெவலாட்டு கம்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 53 அஞ்சின கணக்கில் விக்கெட்டுகள் மலைமலையாக போயிட்டு இருந்துச்சு. இங்கிலாந்துக்கு 9வது விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 118 ரன் இருக்கும்போது போச்சு. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் நம்ம எடுக்கணும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை ப்ரெஷராக போயிட்டு இருந்துச்சு மேட்ச். கடைசி பார்த்தீங்கன்னா 16 ரன் அடித்தா வெற்றின கணக்கில் இருந்துச்சு. பால் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு விக்கெட் எடுத்தால் நம்ம வின்னு கணக்கில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதாரிச்சு ஒரு மன்கட் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப வெளியே வெளியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெம்பை தட்டி விட்டு ரன் அவுட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. அம்பையரே பார்த்தீங்கன்னா அதை ரன் அவுட்டுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு, ரிவ்யூ கேட்டார். அதில் பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு வந்துச்சு. ஆனால் ஒரு சில இங்கிலீஷ் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேம்ஃபுல் இந்தியா ஷேம்ஃபுல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசலாமா ஷேம்ஃபுல் இந்தியா பற்றி? அதாவது பவுண்டரி கணக்கை வச்சு தான் அவங்களாம் வேர்ல்டு கப்பே வின் பண்ணாங்க. மேபி அந்த இடத்துல இன்னொரு சூப்பர் ஓவர் வந்திருந்தால் இவங்க வின் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதே தெரில. பவுண்டரி கணக்கை வச்சு ஒரு பெரிய மெகா ஈவெண்ட்டே வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐசிசி லா புக்கில் கூட இது வந்தாச்சு, இது ரன் அவுட்டுங்க கூடியது அஃபீஷியலாக. இப்படி இருக்கும்போது ஷேம்ஃபுல் இந்தியா ஷேம்ஃபுல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்களாம் பேசலாமா அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. இந்த மன்கட் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இனி கண்டிப்பாக வேற லெவலாட்டு பரவிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஜூலன் கோசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ட்ரிபியூட்டை பார்த்தீங்கன்னா இந்தியா அணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தனியான வீடியோ நான் வந்து தனியாக போடுறேன்.